வணக்கம் பாலகிருஷ்ணன். உங்களுக்காக துபாயிலேருந்து இன்னொரு புதிய கதை சொல்லட்டுமா? இந்த கதையோட தலைப்பு வந்து மூத்தோர் சொல் கேள், அதாவது பெரியவங்க சொன்னால் நம்ம கேட்கணும், அது நம்ம நல்லதுக்காகத்தான் இருக்கும் அப்படின்னு நம்ம முதல்ல நம்பணும், அப்புறம் அதை கேட்கணும். ஏன்னா அவங்களுடைய வயது அனுபவங்கள் வந்து எப்போவுமே நம்மளை பாதுகாப்பாக வச்சுருக்கணும்னு நினைக்கும். சரிங்களா, வாங்க கடைக்குள்ளே போவோம். ஒரு கிராமத்தில் ஒரு பெரிய மரம் இருந்தது. அந்த மரத்தில் நிறைய கிளைகள் இருக்கும். அந்த மரத்து மேலே நிறைய வாத்து கூட்டம் ஒன்று, வாத்து கூட்டம் வந்து அங்கே தங்கியிருக்கோம். அதில் ஒரு வயசான ஒரு வாத்து மட்டும் எல்லாத்துக்கையும் பாதுகாத்துட்ருக்கோம். இப்படி இருக்கவோ ஒரு நாள் அந்த மரத்துக்கு கீழே வேர் விட்டு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வரும். அந்த மரத்துக்கு கீழே வேர் விடும், பார்த்துருக்கீங்களா? அதை அப்படி சுற்றி சுற்றி கொடி மாதிரி வந்து பெருசாகும் இல்லையா, அது மாதிரி ஒரு சின்னதாக ஒரு வேர் வந்து சுற்றி வர ஆரம்பிச்சிடும். அதை பார்த்த உடனே இந்த வயசான வாத்து சொல்லும், ஆஹா, ஒரு சின்ன கொடி படர ஆரம்பிச்சிருச்சே, இது இனிமேல் விறுவிறுன்னு பறந்து நம்ம மரத்து மேலே பூரா சுற்றி மரத்தையும் சுற்றி வந்துடும். அப்புறம் யாராச்சும் மேலே நம்மளை பிடிக்கணும்னா கூட ஈஸியாக அந்த விழுது இல்லைன்னா அந்த கிளை எல்லாம் வருது பார்த்திங்களா, அதை பிடிச்சிக்கிட்டு மேலே வந்து நம்மளை பிடிச்சிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லும். அதை கேட்டவுடனே மற்ற வாத்துக்கள்லாம் சிரிக்கும், என்ன இது, இது இது இத்தினோண்டு ஒரு சின்ன கொடி மாதிரி இருக்குது, இது என்றைக்கு படர்ந்து என்றைக்கு வளர்ந்து இப்படி தேவையில்லாதக்கெல்லாம் பயந்து பயந்து வளர்கிறாங்க அவங்க அப்படின்னு கிண்டலாக பேசுங்க. அப்புறம் அப்படி போகும். கொஞ்ச நாள் கழித்து அது அந்த வயசான அந்த வாத்து சொல்லிச்சுலையா, அதே மாதிரி அந்த கொடி வந்து நல்லா வளர்ந்து பெருசாக அப்படியே சுற்றி அந்த மரத்தை சுற்றி மேலே வந்து நின்றுரும், மேலே வரைக்கும் வந்துடும். அது பார்க்குறதுக்கு மேலே அந்த மரத்தோட சுற்றி வந்ததுனால ஒரு வேடன் என்ன பண்ணுவான், அங்கேருந்து வருவான், அந்த மரத்து மேலே அந்த கிளையை பிடிச்சபடி, அந்த சைடில் கொடி வந்தது பார்த்திங்களா, அந்த கொடியை பிடிச்சபடி அப்படியே மேலே ஏறி மரத்து மேலே வந்து பார்த்தா நிறைய பறவைகள் உட்காந்துருக்கிறதெல்லாம் அவனுக்கு தெரியும். அதனால் அவன் என்ன பிளான் பண்ணுவான், எல்லா பறவைகளையும் எல்லா வாத்துக்களையும் ஒரே நேரத்தில் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளையோட கிளையாக சேர்த்து அவனோட வலையை இப்படி சுற்றி வச்சுருவான். பார்த்தா வலை இருக்கிற மாதிரி தெரியாது, ஒரே கிளை சுற்றி இருக்க மாதிரி தான் தெரியும். வச்சுட்டு அவன் ஒரு ஓரமாக போயிடுவான். போனவுடனே வழக்கம் போல் எல்லா வாத்துக்களும் வந்து மேலே தங்க வரப்போ அந்த வலையில் மாட்டிக்கும். அப்போ தான் வந்து அதுகளுக்கு தெரியும், இந்த வயசான வாத்து நம்மளை எப்படி எச்சரித்தாங்க, நம்ம எவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருந்துட்டோம் அப்படின்ட்டு. அப்போ என்ன பண்ணோம், எங்களை காப்பாற்றுங்க, எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு எல்லாம் அந்த வயசான வாத்துகிட்ட கேட்ட உடனே அந்த வாத்து என்ன சொல்லும், ஒன்றும் பயப்படாதீங்க, கொஞ்ச நேரத்தில் வேடம் வந்து உங்கள் எல்லாரையும் பிடிப்பான், பிடிச்ச உடனே நீங்கள் என்ன பண்ணுங்கள், செத்து போனமா நடிங்க, எல்லாரும் மயங்கி விழுந்துட்டு செத்து போனமா நடிக்கணும். அவனுக்கு இந்த செத்து போன வார்த்தை வச்சு அவன் ஒன்றும் பண்ண முடியாதுனால என்ன பண்ணுவான், எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிருவான். அப்படி தூக்கி எறிகிறப்போ ஒவ்வொரு வார்த்தா கீழே வந்து விழுவீங்க, விழுந்தால் கூட நீங்கள் எந்திரிக்கக்கூடாது, அப்படியே மயங்கி செத்து போன மாதிரியே இருக்கணும். எப்போ கடைசி வார்த்தை அவன் தூக்கி எறிகிறானோ அதை பார்த்தவன நீங்கள் எல்லாம் பறந்து போயிடணும், சரியா அப்படின்னு ஒன்று. கண்டிப்பாக அவங்க வார்த்தையை நாங்கள் மதிப்போம், இனிமேல் கேட்போம், நாங்கள் நீங்கள் சொன்னபடி நடப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குமா. அதே மாதிரி எல்லாம் மயங்கி கிடக்கும். உடனே அந்த வேடன் மேலே வந்து பார்த்தா, என்னது இது, எல்லா புறாக்களும் எல்லா வாத்துக்களும் செத்து கிடக்குது, நமக்கு செத்த வாத்துனால என்ன பயன், இதை பயன்படுத்தக்கூட முடியாது அப்படின்னு ஒவ்வொரு வாத்தா மேலேருந்து கீழே தூக்கி எறிவான். தூக்கி எறிஞ்ச உடனே எல்லாம் கீழே வந்து விழுந்தா கூட எந்திரிக்காதுங்க, அப்படியே இறந்தது போலேயே நடிக்கும். கடைசி வாத்த அவன் மேலேருந்து எறிஞ்ச உடனே எல்லாம் ஒன்றா சேர்ந்து பறந்து போயிடும், பறந்து தப்பிச்சு போயிடும். அப்புறம் தான் எல்லாம் ஒன்றா பேசிக்கிட்டே போகுமா, நம்ம வயசான வாத்து நமக்கு சொன்ன அறிவுரை நம்ம கேட்டிருந்தா இப்போ இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்காதுல்ல அப்படின்ட்டு. இனிமேல் நம்ம பெரியவங்க சொன்னால் கேட்கணும்,